இருந்து அரசியல்வாதியா மாறின கருணாஸ் தான் கொடுக்குற ஒவ்வொரு பேட்டிலையும் ஒரு சர்ச்சையை உண்டாக்கிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தை அவர் கொடுத்திருக்க பேட்டி மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு அதன்படி தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குற்ற பரம்பரைனா என்னென்னு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் குற்றப்பரம்பரைனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அதன்படி கருணாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்பு மனுவை ஏற்க கூடாது அப்படின்னு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருடைய மனு பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கனிமொழியோட வேட்பு மனுலயும் படிவம் ரெண்டு சரியா நிரப்பப்படாததால அதுவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும்போது பாஜகவுடைய தமிழக தலைவர் தமிழிசை அவர்கள் வழக்கம் போல பாஜக எஜமான விசுவாச திமிரல எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவை மறந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல நாங்க கற்ற பரம்பரை குற்ற பரம்பரை இல்ல அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவோட நோக்கம் என்ன குற்ற பரம்பரை அப்படிங்கிற சொற்றொடருடைய வரலாறு தெரியுமா தமிழிசைக்கு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல ஆங்கிலேய இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலையும் பஞ்சாப் மாகாணங்களிலையும் நாடோடி கூட்டமா இடம் விட்டு மாறி மாறி திருட்டு கொள்ளை போன்ற செயல்களை பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை அடக்கிறதுக்காக இந்தியா முழுவதிலயும் சுமார் இருநூத்தி பதிமூணு சாதிகளை குற்றப்பழங்குடியினர் பட்டியலில் பிரிட்டிஷ் அரசு அணைச்சிது சில மாகாணங்களில் மட்டும் இருந்த இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்தியா முழுமைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு இந்த கொடூர சட்டத்தை நடைமுறைப்படுத்திய குழுவின் பொறுப்பாளர் யார் தெரியுமா தமிழ்நாட்டு பார்ப்படனான ராமானுஜா எங்கர் தமிழகத்துல மதுரை உசிலம்பட்டி கீழ குயில்குடி பகுதியில முதன் முதல்ல இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் மே மாசம் நாலாம் தேதி ஆங்கிலேய காவல்துறை அறிமுகப்படுத்துச்சு தமிழ்நாட்டுல கல்லர் பிறமலை கல்லர் முத்தரைய அம்பலக்காரர் வளையர் அப்படிங்கிற எண்பத்தி ஒம்போது சாதிகள் குற்றப்பரம்பரை சட்டப்படி இந்த பட்டியலில் இருந்துச்சு சில சாதியினர் குற்றம் பரம்பரையினர் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அதுல குறவர் உப்புக்குறவர் ஆத்தூர் மேல்நாட்டுக்குறவர் சிகே குறவர் போன்ற சாதிகளும் குற்றப்பரம்பரை பட்டியலில் இணைக்கப்பட்டிருந்துச்சு அதன்படி பன்னெண்டு வயசு எட்டிய ஆண்கள் தினமும் காலையிலையும் சாயந்திரமும் காவல் நிலையத்தில் கைரேக பதிவு செய்யணும் ஆனா கீழ குயில்குடி பகுதியில் இருந்த கல்லர் உள்ளிட்டவங்க ஆங்கிலேயர் குறிப்பிடும் நாடோடிகள் இல்ல நிரந்தரமா அந்த மண்ணில் குடியிருந்தவங்க ஆடு மாடுகள் வளர்த்தும் வேளாண்மை செஞ்சும் தங்களுக்குன்னு தனி கலாச்சார அடையாளத்தோட வாழ்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்த மதுரை மாவட்ட பெருங்காமநல்லூர் மக்கள் மீது ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் ஏப்ரல் மூணாம் தேதியில சூடு நடத்தினாங்க இதுல வீர தமிழ் மரத்தி மாயக்கால் உள்ளிட்ட பதினோரு பேர் மரணம் அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல குற்ற பரம்பரை சட்டம் அமல்ல இருந்தப்போ அந்த கால அரசியல்ல கோலோச்சிய எங்கள் தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த சட்டத்தை நீக்குவதற்காக பெரும் போராட்டம் நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பத்தொன்பது கிராமங்களை சேர்ந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினரை இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்தது ஆங்கிலேய அரசு அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தினாரு முத்துராமலிங்க தேவர் இந்த சட்டத்துக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினர் யாரும் அடிப்பணிய வேணாம் அப்படின்ற கோரிக்கையும் விடுத்தார் இதையடுத்து பெரும் போராட்டம் வெடிக்க அந்த சட்டத்தை பகுதியாக விலக்கிக் கொண்டது அப்போதைய சென்னை மாகாண அரசு தேவர் அவர்களுடைய தொடர் முயற்சிகளால் இரண்டாயிரம் கிராம முக்குலத்தோர் இந்த சட்டத்தின் கீழே இருந்த நிலை மாறி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னா குறைஞ்சது இப்படி சட்டத்தோட பெயரால் நடந்த இந்த கொடுமைகளை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே பல விவாதங்கள் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பண்டித ஜவஹர்லால் நேரு சட்ட புத்தகத்திலிருந்து இந்த சட்டத்தை நீக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதேபோல சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுப்பராவ் ஹரிஜன சேவா சங்க தலைவர் கி சி தக்கா பா ஜீவனாந்தம் பி ராமமூர்த்தி முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க அதன் விளைவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காவல்துறை அமைச்சராக இருந்த பி சுப்பாராவ் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான தீர்மானம் முன்ன கொண்டு வந்தாரு பேகம் சுல்தான் அம்ருதீன் போன்றவர்களால் இதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்ட போதும் தீர்மானம் நிறைவேறுச்சு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தானாகவே அது காலாவதியாச்சு இந்த வரலாற்றை தமிழிசை மறந்ததையே குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து அதற்காகவே போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீர மரவர்களுடைய மண்ணில் நின்று ஓட்டு கேட்கும் தமிழிசை அவங்களுடைய ஈகத்தை வரலாற்ற கொச்சைப்படுத்துவதோடைய நோக்கம் என்ன குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது அன்றைய ஆங்கிலேய அரசு குறிப்பிட்ட மக்களை முடக்குவதற்காக பயன்படுத்திய ஒடுக்குமுறை சொல்லாடல்தான் அத தன்னுடைய தொகுதியில தேர்தலுக்காக குறிப்பிட்ட சாதியினரை அவமானப்படுத்தும் விதமா அந்த சொல்லாடலை பயன்படுத்தியது ஏன் வேட்பு சரிவர நிரப்ப தெரியாத நீங்க கற்ற பரம்பரையா ஓட்டு வாங்குறதுக்காக இத்தனை நாள் இல்லாம இப்போ ஊரெல்லாம் சூரட்டி வழியா நான் நாடார் நாடார்னு அறிவிப்பு செய்வது ஏன் தேர்தல் தோல்வி பயத்துல குற்ற என தேவர் சமூகத்தை சீண்டி நாடார் தேவர் சமூகத்துக்குள்ள கலவரம் தூண்ட முயற்சி செய்றீங்களா மிஸ்ஸஸ் தமிழிசை அவர்களே நாங்க குற்றப்பரம்பரை என்று சொற்றொடர சுமந்து சமூக நீதி விடியல திறக்க போராடுறவங்க ஆனா நீங்க சார்ந்திருக்க பாஜக ஒட்டுமொத்த சமூகத்தையே விழுங்குற முதல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுகிட்டீங்களோ இல்லையோ நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நாங்க குற்ற பரம்பரை இல்ல இந்தியாவை கொள்ளடிக்க வந்த ஆங்கிலேய அரசை எதிர்த்து நின்னு போராடிட்டு வென்ற குற்றம் சாட்டப்பட்ட பரம்பரை ஒன்னு மட்டும் தமிழிசை புரிஞ்சுக்கணும் நாங்க குற்ற பரம்பரை அப்படிங்கறது புறம் இருக்கட்டும் ஆனா நீங்க தமிழர் உரிமைகளை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையே அந்நியர்களுக்கு விற்ற பரம்பரை அப்படிங்கறத நாட்டு மக்கள் அறிவாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல தமிழிசையோட கற்ற பரம்பரைக்கு தமிழர்களுடைய கற்பிதம் என்னன்னு தெரியும் தெரிய வைப்பாங்க யார் பரம்பரை யார் கற்ற பரம்பரைன்னு அப்படின்னு கருணாஸ் தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு இந்த பேட்டி இப்போ அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய சலசலப்பு உண்டாகி இருக்கு இருந்தாலும் அவர் தமிழிசை எதிர்த்து இவ்வளவு விஷயம் பேசியிருந்தாலும் அவர் பேசின அத்தனை உண்மைதானே அப்படிங்கிற மாதிரியும் பாஜக கட்சியோ பாஜக கட்சியை சார்ந்தவங்களோ எவ்வளவுதான் நல்லது பண்ற மாதிரி நினைச்சாலும் அவங்க யார் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படுது இத பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க